அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புனிதர் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய புனிதர் புனித வால்பர்கா. இவர் ஏறக்குறைய கிபி 710 பிறந்தார். இங்கிலாந்தின் மேற்கு சாக்சன் பகுதியில் குறுநில அரசராக இருந்த புனிதர் ரிச்சர்ட் என்பவரின் மகள் புனித வால்பர்கா. கல்விக்காக 11வது வயதில் துறவு மடத்தில் சேர்க்கப்பட்டார். அங்கு நல்ல முறையில் கல்வி பயின்றார். துறவு மடத்தில் கல்வியுடன் இறை அன்பையும் அரவணைப்பையும் ஆழமாக அனுபவித்தார். தனது வாழ்வு இறைவனுக்கே என்று மனதில் உறுதி பூண்ட வால்பர்கா 26 ஆண்டுகள் அந்த மடத்திலேயே தங்கி பயிற்சி பெற்று துறவர வார்த்தைப்பாடு கொடுத்தார். மறைபணிக்கு முதன் முதலில் பெண்களை உதவிக்கு அழைத்தவர் புனித போனிஃபஸ். இவரது வேண்டுகோளின்படி இத்தாலி நாட்டிற்கு வால்பர்கா, புனித லியோபா மற்றும் சில கன்னியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆவலுடன் பணித்தளம் புறப்பட்ட இவர்களது கப்பல் போதிய காற்று இல்லாமல் நடுக்கடலில் நின்றுவிட்டது. எல்லோரும் கலங்கி நின்ற வேளையில் வால்பர்கா மனமுருகி ஜெபித்தார். காற்று வீச தொடங்கியது. கப்பல் கரையை அடைந்தது. இவரின் சகோதரன் வில்லிபால் தலைவராக இருந்த மடத்திற்கு அருகில் இருந்த மடத்திற்கு இவர் தலைவியாக நியமிக்கப்பட்டார். அண்ணன் இறந்த பிறகு இரு மடங்களுக்கும் தலைவியாக அவர்களை வழி நடத்தினார். தன் சகோதரர் மறித்த அடுத்த ஆண்டே, அதாவது 25 பிப்ரவரி 777 அல்லது 779 வால்பர்கா நோயுற்று மறைத்தார். சீரிழந்து போன இவரது மடத்தை புதுப்பித்த போது இவர்களது கல்லறையை அசட்டை செய்து மற்ற இடங்களை மட்டும் புதுப்பித்தனர். அன்றிரவே பணியால் ஒருவரின் கனவில் தோன்றி தங்களது கல்லறையின் மகிமையை உணர்த்தினார். புனித வால்பர்காவின் கல்லறையிலிருந்து வடியும் எண்ணெய் மருத்துவ குணம் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் பிப்ரவரி 25 வரை எண்ணெய் புதுமையாக வடிகிறது என்பது மக்களின் நம்பிக்கை. மருத்துவ குணம் நிறைந்த இந்த அதிசய எண்ணெய் பல்வேறு நோய்களையும் பிணிகளையும் போக்கி நலம் தருகிற அருமருந்தாக திகழ்கிறது. இவரை மே 1 கிபி 870 போப் அட்ரியன் புனிதர் நிலைக்கு உயர்த்தினார். நன்றி. நாமும் நம்மோடு இருப்பவர்களும் இறையன்பில் ஆளப்படவும் இறையரசி உலகில் பரவவும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இன்றைய புனிதர்கள் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்வோம். இறையரசு இவ்வுலகில் பரவ நாமும் காரணமாக இருப்போம். நன்றி.